ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு டே 11 டு டே 15 வந்து சயின்ஸ் டாபிக் என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு வீடியோ பதிவு தான். இது வரைக்கும் வந்து நம்ம டே 1 டு டே 10 வந்து எல்லா சயின்ஸ் டாப்பிக்கும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த எல்லா டாப்பிக்குமே வந்து 10th சயின்ஸ் லெசன்லேருந்து தான் நம்ம முடிச்சிருக்கோம், சரிங்களா? ஒரு சில டாபிக் வந்து உங்களுக்கு கம்பைன் பண்ணி நான் நடத்தியிருப்பேன். இந்த ஒளியியல்லாம் வந்து உங்களுக்கு லோ ஸ்டாண்டர்டும் வந்து கம்பைன் பண்ணி நான் உங்களுக்கு நடத்தியிருப்பேன். அது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த டே 11 டு டே 15 சயின்ஸ் டாபிக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டே 1 டு டே 10 உடைய பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பதிவுக்கு கீழேயே வந்து நான் வந்து சயின்ஸ் டே 1 டு டே 10 பிளேலிஸ்ட்டுன்ட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது ஃபுல்லாக எல்லா வீடியோஸுமே வந்து அதில் இருக்கும், சரிங்களா? நம்ம ஃபாலோ பண்ணுறவங்க வந்து உங்களுக்கு தெரியும் சயின்ஸ் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். உங்களுக்கு வந்து எப்படியும் எது படித்தாலும் வந்து சயின்ஸ் வந்து ஒரு குறையாகவே எல்லாருக்குமே இருக்கும். அதாவது நம்ம படிச்சுட்டு போகலாமா, படிக்காமல் போகலாமா, அந்த மாதிரி ஒரு குறையாகவே இருந்திருக்கும். இப்போ வந்து இந்த மெத்தட் வந்து நிறைய பேருக்கு வந்து நல்ல கமெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தேன், மேம் நான் கரெக்டாக நம்ம போயிட்டுருக்கோம், இதே மாதிரி போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட்டாக நான் முடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு நான் பார்க்குறேன். இந்த 50 டேஸில் வந்து டாப் லெசன்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சுட்டு மீதி வந்து இருக்கிற லோ ஸ்டாண்டர்ட் லெசன்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்து நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ அடுத்து டே 11 டு டே 15 என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்த்துடலாம். டே 11 வந்து உங்களுக்கு வந்து தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் இந்த பாடம் வந்து டே 11ல பார்க்க போகிறோம். டே 12 வந்து கரைசல்கள் சொல்யூஷன் லெசன் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி நான் இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, ஒரு பயாலஜி டாப்பிக்கு, அதுக்கப்புறமா ஒரு ஃபிசிக்ஸ் டாப்பிக்கு, ஒரு கெமிஸ்ட்ரி டாப்பிக்கு, இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தொடர்ந்து நம்ம பயோவும் படிக்க முடியும், தொடர்ந்து ஃபிசிக்ஸும் படிக்க முடியும், தொடர்ந்து கெமிஸ்ட்ரியும் படிக்க முடியும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பிரித்து பிரித்து ஒரு நாளைக்கு இது ஒரு நாளைக்கு அது அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சரிங்களா? தேர்ட்டீன்த் டே வந்து வெப்ப இயற்பியல், 14th டே வந்து மின்னோட்டவியல். ஸோ ஹீட்டும் எலக்ட்ரிசிட்டியும் வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி படிக்கணும், சரிங்களா? அதனால தான் வந்து அடுத்தடுத்து நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா 15th வந்து தாவர மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் ரீப்ரொடக்ஷன், சரிங்களா? ஸோ இது டே 11 டு டே 15 உடைய டாபிக். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சயின்ஸ் வீடியோஸ் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், நம்ம டிஎன்பிசி க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் கேட்குறாங்க. 10th ஸ்டாண்டர்ட் புக்கிலிருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து நமக்கு கேட்குறாங்க. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து நம்ம எது கொடுக்குறோன்னா 10th ஸ்டாண்டர்ட்க்கு வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம எடுக்கிறோம். ஸோ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாவே போதுமா மேம், நிறைய பேர் கேட்டிங்கள்ல, இது ஃபாலோ பண்ணாவே போதுமானா, என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்க இந்த டைம் பீரியடில் இதை நீங்கள் பார்த்துட்டு போனாலே வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். எதுவுமே நம்ம மிஸ் பண்ணலை, ஓரளவுக்கு நம்ம பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், டிஎன்பிசி க்வெஸ்சன், புக் பேக்கு எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம், எதையும் நம்ம மிஸ் பண்ணலன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போகலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டே கம்மிங் டிசம்பர் 15 வந்து உங்களுக்கு வந்து நம்மளுடைய டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் ஆக போது சார் அதை பற்றின வீடியோ பதிவு வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த ஆனுவல் பிளானர் வந்து நமக்கு சாதகமாக இருக்குதோ இல்லையோ, சரிங்களா, நம்ம எது இருந்தாலுமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், நம்மளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும், எதுனாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், சரிங்களா? அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன அப்படின்றத வந்து அழகாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குரூப் 4 வந்துடும், அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது, சரிங்களா? குரூப் 4 கண்டிப்பா வந்துடும். என்ன எப்போ வரும்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து அந்த டே 15 ஆனுவல் பிளானர், டிசம்பர் 15 உடைய ஆனுவல் பிளானர் பார்த்துட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து அந்த 15 டேஸ் இருக்கே அது அதுக்கப்புறமா நம்ம படிச்சுக்கலாம், அப்படியே கொஞ்சம் பிரேக்கை போட்டு வைக்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நமக்கு டெய்லியும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஒரு நாள் படிக்கிறது ஒரு நாள் விடுறது இது எல்லாமே வந்து நமக்கு என்ன அது செட்டே ஆகாது, கன்சிஸ்டண்ட்டாக நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி ஒரு தோழி வந்து கால் பண்ணாங்க, கால் பண்ணி மேம் நான் வந்து ஜிகே வந்து நல்ல ஒரு ஃபோக்கஸ்டாக படித்து ஓரளவுக்கு நான் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன், தமிழும் எனக்கு பிரச்சனை இல்லை மேம், மேக்ஸ் தான் மேம் என்ன போட்டாலுமே எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் கேட்டேன், சரி மேக்ஸில் நீங்கள் வந்து போட்டால் எதுவும் வரமாட்டேன்னு சொல்கிறீங்கல்ல, எவ்வளோ நேரம் அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்டால், ஒரு நாளைக்கு வந்து எனக்கு வந்து ஹாஃப் அன் ஹவர் தான் மேம் அதில் ஸ்பெண்ட் பண்ணவே தோணுதுன்றாங்க. ஸோ அப்படி ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேக்ஸ்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா எப்படி வந்து உங்களுக்கு கான்செப்ட் புரியும்,
எவ்வளோ வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு. ஒரு ஒரு டாபிக் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்ட்டு ஆறு வீடியோ கிட்டே போயிட்டுருக்கு. நீங்கள் எப்படி அந்த ஹாஃப் அன் ஹவரில் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு இதில் வர மேக்ஸ் தெரியலன்னு வேறு சொல்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரியாத விஷயத்துக்கு வந்து அதிக நேரம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ஒரு விஷயம் வரலை மேம், எனக்கு வந்து தமிழில் வந்து செய்யுள் பகுதி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்போ அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்க. ஜிகேயில் வந்து எனக்கு ஜியாகிரஃபி கொஞ்சம் வரல மேம் அப்படின்னா, அப்போ அதுக்கு என்னென்ன பாடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு கொடுத்து படிங்க. புரியுதுங்களா? ஸோ வராத விஷயத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து படிங்க. வரல 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 வரலன்னு சொல்லிட்டே இருந்தால் அது வந்துருமா? முயற்சி செஞ்சால் தானே அது வரும். எந்த ஒரு முயற்சியுமே செய்யாமல் எனக்கு வரல அப்படின்னு சொல்கிறதுல வந்து பிரயோஜனமே கிடையாது. ஸோ எது இருந்தாலுமே ஒரு விஷயம் வரல அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து படிங்க, சரிங்களா? ஸோ அது அவ்வளோதான் இந்த வீடியோ பதிவு. ஸோ சயின்ஸ் டாபிக் வந்து டே 11 டு டே 15 வந்து அழகாக நம்ம எப்படி 1 to 10 நம்ம முடித்தோமோ அதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ.